ஹலோ குட்டீஸ், ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு நம்ம கரும்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேயா? ஸோ கரும்பு செய்கிறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயலட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி ஒயலட் கலர் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் கலர் பேப்பரில் ஒயலட் கலர் அடிச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ வந்துட்டு இந்த ஃபுல் பேப்பராக இருக்குது, ஃபுல் ஏ4 ஷீட்டை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு உங்களுக்கு இப்படி வைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு பென்சில் வச்சு அதை அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேயா? ஸோ இப்படி ஃபுல்லாக ஃபுல் பேப்பரும் ரோல் பண்ணி முடிச்சுடுங்க. ஸோ ஒரு பென்சில் உள்ள வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டே வந்துட்டு, ஸோ ரோல் பண்ணி முடிச்சு வெட்டி இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே? ஓகே, இதை வந்து இப்படி வச்சுட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி, ஸோ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், ஜஸ்ட் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துட்டு இங்கே கொஞ்சமாக, ஸோ இந்தளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ சும்மா இந்த லென்த் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவல் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஜஸ்ட் க்ராஸாக கட் பண்ணுறோம், க்ராஸாக. இப்படி வி ஷேப்பில் இப்படி கட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்படி கட் பண்ணுங்க. கட் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி கிடைக்கும், சரியா? ஓகே. ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் இப்படி கட் பண்ணும். ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு என்ன அகெயின் இந்த மாதிரி கட் பண்ணும். ஸோ இப்படி இந்த பேப்பர் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி ஜிக்ஸாக்காக கிடைக்கும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த ஸ்டிக் செஞ்சோம் இல்லையா, இதில் இப்படி வச்சு கம் போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா ஸ்லோவாக பிடிச்சி இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டிக் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுடுங்க, அது நல்லா ட்ரை ஆன வேட்டி. ஸோ இது இப்படி லைட்டாக இப்படி வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இதை லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஓகே? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஒயலட் இல்லைனா பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி லைன்ஸ் போட்டுக்கோங்க, குட்டியாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பொங்கல் கரும்பு ரெடி. அந்த பொங்கல் கரும்பு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மேலே இருக்க கரும்பு லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தை கட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம பொங்கல் பாட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அப்புறம் காட்டன் அண்ட் தென் ப்ரௌன் கலர் பேப்பர் இல்லை ஏதாவது டார்க் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு
பாட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாட்டுக்கு என்ன பண்ணால் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன். சரியா, அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து லைட்டை இப்படி ஒரு கர்வ் பெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடை ஒரு கர்வ் பெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து அதை இப்படி கர்வாக மாற்றிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடு கர்வாக மாற்றிட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த பார்ட் இங்கேயும் வந்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு இந்த கர்வ் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் ரெடி. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட். ஸோ இதை வந்துட்டு ஸ்லோவாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ட்ரா பண்ண லைன்லேயே வச்சு ஸ்லோவாக கரெக்டாக கட் பண்ணுங்க. ஸோ இந்த பாட்டுக்கு மேலே கொஞ்சம் கேப் வேணும். ஸோ அதை அப்படியே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த பாட்டு கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். சரியா, ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இந்த மேலே காட்டன் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ காட்டன் இருக்கோ அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு காட்டன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இங்கே நம்ம வேணும்னா கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி கர்வ்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே கலர்ஃபுல்லாக இருக்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு பேக் சைடில் க்ளூ போட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இங்கே மேலே இங்கே வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இப்படி ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்ட் கிடைக்கும். ஓகேயா, ஸோ இதுதான் அந்த பாட்டோட ஃபுல் வியூ. ஓகேயா.